Hi Friends! Welcome to தகவல் மையம் சேனல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நூறு நாள் வேலை உறுதி திட்டத்துக்கு கீழே புதுசா நம்மளோட முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருக்காங்க கூடுதலா ஐம்பது நாட்கள் பணி அப்படின்றது இந்த பணியானது யாருக்கு வழங்கப்படும் இந்த என்ன வந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க இன்னைக்கு மகளிர் தினத்தன்னைக்கு நிறைய அறிவிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க முழுமையான தகவலை பார்க்கலாம் கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இத பத்தின முழுமையான தகவலை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் மகளிர் தினத்தை முன்னிட்டு நேத்து வெளியான செய்தி வெளியீட்டுல தான் இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த செய்தி வெளியீட்டுல இருக்கக்கூடிய அந்த தகவலை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வெளியான செய்தித்தாள வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம டீடைலா பாத்திரலாம் ஊரக வேலை உறுதி திட்டம் குடும்ப தலைவர் பெண்களுக்கு கூடுதலாக ஐம்பது நாள் பணி தான் இந்த முக்கியமான அப்டேட்டா இருக்கு நூறு நாள் வேலை திட்டத்துல இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க குடும்ப தலைவிகளா தலைவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலா ஐம்பது நாள் பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய மகளிர் தினத்துல நம்மளோட தமிழக முதலமைச்சர் அவர் வந்து அறிவிச்சிருக்காங்க ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவர்களாக உள்ள பெண்களுக்கு கூடுதலாக ஐம்பது நாள்கள் வேலை தரப்படும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி அவர் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட வாழ்த்து செய்தியில திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றதும் மகளிருக்கான எண்ணற்ற திட்டங்கள் வந்து செயல்பட்டு வர்றதா சொல்லியிருக்காரு மகளிருக்கு எதிரான வன்முறைகள் குற்றங்கள் ஒழிப்பது அவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை நீக்குவது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது சம உரிமையை நிலைநாட்டுவது போன்ற உயர்ந்த லட்சியங்களை அடைய அரசு உறுதி பூண்டுள்ளது இதற்கு வழி செய்திடும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மகளிருக்கான புதிய கொள்கை விரைவில் இறுதி செய்யப்பட்டு வெளியிடப்பட உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதன் வழியாக மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்துல குடும்ப தலைவர்களாக உள்ள பெண்கள் அவங்களுக்கு கூடுதலா ஐம்பது நாட்கள் வேலை தருவது முக்கிய போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சிகளை பெண்களுக்கு வழங்குவது போன்ற திட்டங்களை செயல்படுத்த அரசு வந்து எண்ணியுள்ளதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரம் உரிமை தொகை அதை பத்தியும் சொல்லிருக்காங்க அனைத்தும் முத்தாய்ப்பாக வரும் நிதிநிலை அறிக்கையில் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளது அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க இது இன்னைக்கு வெளியான செய்தித்தாளில வந்திருக்கக்கூடிய தகவலா இருக்கு அதுக்கப்புறம் இந்த பிரெஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் சோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் தான் அது இல்லாம கூடுதலாக பெண்களுக்கு வந்து என்னென்ன நலத்திட்டங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத இந்த விதில வந்து டீடைலா சொல்லிருக்காங்க புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து இப்ப நடைமுறையில் வந்துருச்சு அது இல்லாம பெண்களுக்கான இன்னும் ஒரு சில திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காங்க சோ தான் வந்து நமக்கான இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பத்தின அறிவிப்பும் வந்து இதுல ஆட் ஆகியிருக்கு இந்த பிரஸ் ரிலீஸோட அட்டாச் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த தான் கொடுத்துருக்காங்க மகளிருக்கான எதிரான வன்முறைகள் குற்றங்களை ஒழிப்பது தொடர்பான அந்த இது வந்து இப்ப கூடிய விரைவுல வந்து இறுதி செய்யப்பட இருக்கு அப்படின்றத சொல்லிருக்காங்க அதன் வழியா வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்துக்கு கீழே குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூடுதலாக ஐம்பது நாட்கள் வேலை தருவது முக்கிய போட்டித் தேர்வுகளில் பயிற்சிகளை பெண்களுக்கு வழங்குறது என பெண்களின் முன்னேற்றத்துக்கான பல சீரிய திட்டங்களை நமது அரசு செயல்படுத்த எண்ணியுள்ளது என்பதையும் இந்த மகளிர் நாள் செய்தியில தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வந்து இந்த பட்ஜெட்ல வந்து கண்டிப்பா அறிவிப்பு வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஃபைனலைஸ் லிஸ்ட்டுமே பண்ணிட்டாங்க ஸோ யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்கான எலிஜிபிலிட்டியுமே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம தாராளமா இந்த பட்ஜெட்ல வந்து எதிர்பார்க்கலாம் இதுதாங்க இந்த நூறு நாள் வேலை திட்டம் ரிலேட்டடா வந்திருக்க தகவலாக இருக்கு சோ ஐம்பது நாள் கூடுதல் பணி யாருக்கு கிடைக்கும்னா குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் நூறு நாள் வேலை திட்டத்துல நீங்க வேலை செய்யும் போது கண்டிப்பா இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்காரு சோ இதுதான் ரீசண்டா லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய தகவலா இருக்கு கண்டிப்பா இந்த பெண்கள் தினத்தனிக்கு பெண்களுக்கான இந்த அறிவிப்புகள் மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேற எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ